Hi friends, welcome to Zainul Recipes Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். முதல் டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து இந்த அயன் பாக்ஸில் தான் வந்து அயன் பண்ணுவோம். மோஸ்ட்லி அயன் பாக்ஸில் அயன் பண்ணுவோம். சப்போஸ் கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அயன் பண்ணியே ஆகணும். இப்போ ஆஃபீஸ் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு சாரியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அயன் பண்ணணும்னு நினைக்க பார்த்து நம்ம சாதம் வந்து குக்கரில் வந்து வடிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து ஹீட் வந்து இருக்கும். அந்த மாதிரி ஹீட் இருக்க பார்த்து அது என்னவாக இருந்தாலும் சரி, ஒரு ஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு கைலி, ஒரு ஃபேண்ட்டு, ஒரு சாரீ, ப்ளவுஸு, சுடிதார், எது இருந்தாலும் அயன் பண்ணிடலாம். நம்ம மின்சாரத்தையும் வந்து மிச்சம் பண்ண மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் பவர் கட் ஆனாலும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வந்து சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, குக்கரில் விசில்லாம் போய் வச்சுருக்க பார்த்து இந்த மாதிரியே நீங்கள் வந்து நம்ம புடவை வந்து அயன் பண்ணி காட்டுற மாதிரிங்க அயன் பண்ணுங்கள். நல்லா வந்து அயன் பண்ண வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் நமக்கு வந்து கரண்ட்டியும் வந்து மிச்சம் பண்ண மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டு போயிட்டால் கூட நமக்கு வந்து நம்ம சாரியில் வந்து அயன் பண்ணி போட்டு போன மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நான் வந்து சூடு இல்லை, நான் சும்மா வந்து சாம்பிள் காய் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நல்லா வந்து சூடான நம்ம குக்கரை வச்சுனா நல்லா வந்து அயன் பண்ண வரும். நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது டிப்ஸு, நம்ம வந்து சாதம்லாம் வந்து பொங்கி வெளியே வருது பார்த்திங்களா, அதுக்கு தான் இந்த டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் எங்கள் வீட்டில், ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும். குக்கர் எல்லார் வீட்லேயுமே அந்த இது வலிஞ்சு அந்த குக்கர் வெளியே வெளியே வரும் பார்த்திங்களா, சாதமாக இருக்கட்டும், பருப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் வந்து குக்கர்லலாம் எந்த ஃபால்ட்டுமே இருக்காது. நம்ம அந்த விசில் இருக்குது பார்த்திங்களா, அந்த விசிலில் தான் வந்து ஃபால்ட் இருக்கும். ஒரே ஒரு ஊக்கு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஊக்கில் வந்து அதில் நம்ம குக்கர் மூடி மேல் மூடி இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே வந்து விட்டு நீங்கள் இது க்ளீன் பண்ணிக்கலாம். அதில் இருக்க டஸ்டெல்லாம் வந்து வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் கூட போதும், அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து சமையல் பண்ண பார்த்து எதுவுமே கீழே கொட்டாது. இந்த மாதிரி ஓட்டலில் வந்து நம்ம இதுமாதிரி ஊக்க வச்சு நம்ம இது பண்ணோன்னா அதற்கு டஸ்ட்டெல்லாம் வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு தனியாக இருக்கட்டும், இல்லை குக்கரில் நீங்கள் என்ன செஞ்சாலும் பொங்கி வெளியிலேயே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். சமையல் பண்ணுறவங்க அப்போ கிச்சன் நம்ம வந்து பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா கிச்சனில் சமைக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மூணாவது டிப்ஸு, நம்ம வந்து ஃபுல்லாக பால்கனியாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா பெருக்கி க்ளீன் பண்ணுவோம். அதுமாதிரி க்ளீன் பண்ண பார்த்து அந்த மண்ணெல்லாம் வந்து சரியாக வரவே வராது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேரி பேக் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து நம்ம வந்து பெருக்கிற பார்த்திங்களா, அது கீழ் மேல் கடைசி நம்ம பெருக்கிற பார்த்திங்களா மொடப்பகுதி வந்து முடிச்சு போட்டு கட்டிட்டிங்கன்னா மண்ணெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் பறக்கும். நம்ம பெருக்க பார்த்து மண்ணெல்லாம் என்ன தான் பெருக்கினாலும் மண் அப்படியே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்க பார்த்து எல்லா குப்பையும் ஒரேடியாக வந்து வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மா உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். அழகாக மண் எதுவும் எவ்வளோ மண் இருந்தாலும் அழகாக வந்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நம்ம வந்து மண் எங்கே இருந்தாலும் அழகாக பெருக்கி அள்ளிடலாம். நம்ம பெருக்கிட்டே இருப்பது மண்ணெல்லாம் வந்து அப்படி பெருக்கிற இடத்துலையே போகும் பார்த்திங்களா, தோட்டத்தில் பெருக்கினா அப்படி தான் வரும். அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக இந்த டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலா அஞ்சாவது டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த இது சோப்புலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுவோம் டப்பா, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த சோப்பு டப்பாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வேஸ்ட்டை தூக்கி குப்பையில் போடுறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம வந்து இந்த சாக்ஸ்லாம் வந்து துவைச்சிட்டு நம்ம வந்து வச்சுருப்போம். நம்ம இந்த சாக்ஸ் துவைச்சாலும் கம்ஃபோர்ட் போட்டு துவைப்போம், துணி பவுடர் போட்டு அதெல்லாம் துவைச்சாலும் அதில் ஸ்மெல், அந்த சாக்ஸ் ஸ்மெல்லு அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்க பார்த்து இது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்ஸ் வந்து இதில் வச்சிடலாம், ஒரு ஒரு சாக்ஸாக வைக்க இடம் உள்ளே வைக்க இடம் பத்தாது. சின்ன சாக்ஸாக இருந்தால் கூட அழகாக வந்து வச்சிடலாம். இதில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு அதை மூடி வச்சுட்டோன்னா ஸ்மெல்லு வந்து பவுடர் அந்த சோப்பில் இருக்க ஸ்மெல்லு அப்படியே வந்து சாக்ஸில் வந்துடும். நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், இந்த ஸ்மெல்லு போகவே போகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.